அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயிங் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல முக்கியமான அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் தீர்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு வெளியிட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது, ஆனால் 10th 12th தமிழில் படிச்சுட்டு டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு பிஇ தமிழில் படிச்சிருந்தா அவங்களும் பிஹெச்டிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ அப்லோடு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க பல கேள்விகளை கேட்டே இருக்காங்க. அவங்க கேள்விகள்லாம் பார்க்கும்போது பிஎஸ்டிஎம்மை பற்றி ஒரு டீட்டெயில்டு விளக்கம் அவங்களுக்கு தெரியலை. பிஎஸ்டிஎம் வந்து எதுக்காக பிஎஸ்டிஎம் இருக்குது, பிஎஸ்டிஎம்முடைய ரூல் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவ்வளோ கேள்விகள் வராது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் பற்றி, ஐடிஐ பிஎஸ்டிஎம், டிப்ளமோ பிஎஸ்டிஎம், அப்புறம் பிஎஸ்டிஎம்முடைய அரசு ஆணை அப்படின்னு நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்டாக. ஸோ பிஎஸ்டிஎம்முக்கு கவர்மெண்ட்டு வெளியிட்ட 2021 வெளியிட்ட ஒரு அரசு ஆணையை தான் இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது இந்த ஆணையையும் லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட அரசு ஆணைகளையும் நீங்கள் ஓரளவு படித்தாலே உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு விளக்கம் உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிஎஸ்டியை பற்றி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஎஸ்டிஎம்னா என்ன அப்படின்னா, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அர்த்தம், பெர்சன் ஸ்டடிங் தமிழ் மீடியம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தீர்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செயல்படுத்துகிறாங்க, அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிடுறாங்க. இந்த அரசு ஆணை வெளியிட்ட நாள் வந்து 16 August 2021 ஜிஓ நம்பர் 82 ஜிஓ வெளியிட்ட டிபார்ட்மெண்ட்டு மனிதவள மேலாண்மை துறை, ஓகேங்களா. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லி 2010 தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் உள்ள பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணியமனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றாங்க. எப்போன்னா 2010. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய காலி பணியிடங்களில் 120 விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்காக முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கும் போது 100 போஸ்ட்டு வருது அப்படின்னா அதில் 20 போஸ்ட்டை வந்து இவங்க பிஎஸ்டிஎம்க்கு ஒதுக்கணும். அதான் பிஎஸ்டிஎம் கோட்டா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன வந்து ரூல்ஸ் இருக்கணும், ஸோ எந்த கல்வித்தகுதி வரை படிச்சிருக்கணும் ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூலை உருவாக்குறாங்க. அப்போ டைரக்டாக அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கு என்ன கழித்தது இருக்கோ அது வரைக்கும் தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒதுக்கீட்டில் வருவாங்கன்னு சொல்லி அந்த 2010 இயற்றப்பட்ட அந்த ஆணையில் வந்து பல வந்து திருத்தம் மேற்கொள்கிறாங்க. அப்போ அது என்ன திருத்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வரையறுக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு வேலைக்கு தேவைப்பட்ட கல்வித்தகுதி 10th மட்டும் இருந்தால் போதும்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். இது பெரும்பாலும் எல்லோரும் படிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவைப்பட்ட கல்வித்தகுதி 12th இருக்கணும் அப்படின்னா 1வதுலேருந்து 10வது, 10வதுலேருந்து 12வது தமிழில் படிச்சிருக்கணும். அதுவே ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி வந்து டிப்ளமோவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சர்வேயர், ஜேடிஓ, ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பல தரப்பட்ட படிப்புகளுக்கு தேவையான கல்வித்தகுதி வந்து டிப்ளமோவாக இருந்துச்சு அப்படின்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ், 10வதுலேருந்து டிப்ளமோவும் தமிழில் படிச்சிருக்கணும்.
அப்படி இல்லைன்னா 1-10, 10-12, 12th டிப்ளமோ தமிழில் படிச்சிருக்கணும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, அதுவே ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி இந்த மூணுமே தமிழில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுவே அந்த ஒரு வேலைக்கு பிஜி டிகிரி இல்லை, ஒரு மாஸ்டர் முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஒரு டிகிரி அப்புறம் பிஜி, இது எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும். அப்போ இதில் வந்து எல்லாமே ஓகே தான், டிப்ளமோ மட்டும் தமிழில் கிடையாது. எப்போ? அப்போ 2020-2010ஆம் ஆண்டு வந்தக்கூடிய இந்த அரசாணை பண்ணும்போது டிப்ளமோ தமிழில் கிடையாது. டிப்ளமோ இப்போ தான் இருக்குது, 2022-2023 தான் டிப்ளமோ வருது. அப்போ அதுக்கு முன்னால் முடிச்சவங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து அந்த 5 தான் ஒரு இது. இந்த சட்டங்கள் வந்து மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் மூலமாக வழங்கப்பட்ட தீர்ப்பில் வந்து அவங்க வந்து திருத்தி ஒரு ஆர்டர் வெளியிடுறாங்க. அதில் 1ஆம் வகுப்பு முதல் அந்த தேவைப்படக்கூடிய போஸ்டிங் வர கல்வித் தகுதியில் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் உடைய அந்த கோட்டாவுக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. மற்ற மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வு மட்டும் தமிழ் எழுதினாலும் அவங்க இதுக்கு தகுதி கிடையாது. ஓகேங்களா? மற்ற மொழிகள்னால் இந்த மாதிரி இங்கிலீஷாக இருக்கலாம், வேற சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி பல மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் எக்ஸாம் எழுதினாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்னா, 1 முதல் 9ஆம் வரை பள்ளி ஸ்கூலுக்கே போகாமல் டைரெக்டாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாங்க இல்லையா, அவங்களும் பிற ஸ்டேட்டில் தமிழ் இல்லாமல் மற்ற மொழிகளை படிச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து டைரெக்டாக எங்கே சேர்கிறாங்களோ அதுலேருந்து அந்த பள்ளிக்கூடத்தை எங்கே முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் முன்னுரிமை கிடையாது. வேறு ஸ்டேட்லேருந்து முடிச்சுட்டு இங்கே கன்னி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸ்கூலுக்கே போகாமல் டைரெக்டாக வந்து நான் 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கிடையாது. அப்போ இந்த பிஎஸ்டிஎம்லாம் யார் வந்து இது பண்ணுறது உறுதி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய டிசியில் அந்த இதில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஒளிஜப்பில் நாம் பண்ணிக்கிறலாம். அப்போ அவங்களுடைய யார் அப்ளை பண்ணுறாங்களோ பிஎஸ்டிஎம் கோட்டாவில், அவங்களுடைய ஸ்கூலு காலேஜோடைய பிரின்ஸிபல் இல்லாட்டி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கான சான்றிதழை வந்து வழங்கலாம். ஆனால் அதை உண்மையாக வந்து யார் உண்மை நியாயம் பண்ணணும் அப்படின்னா, யார் போஸ்டிங் போடுறாங்களோ அவங்க தான் அதை உண்மையாக பொய்யான்னு உறுதி பண்ணணும். ஸோ மேற்கொண்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் காலேஜில் படிச்சிருப்பாரு, அவர் முடிக்கும் போது அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் அந்த ஸ்கூல்லாம் அப்படி இருப்பாங்க, மூடி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க சம்மந்தப்பட்ட டிஇஓ அல்லது சிஇஓட்ட போய் பிஎஸ்டிஎம் வாங்கிக்கிறலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து வருது. அப்புறம் வந்து 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ யூஜி பிஜி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிசியில் தமிழ்ந்தான் கொடுத்துருக்கணும், தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது இதர மொழிகள்னு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து யார், நம்மளுடைய பள்ளி கல்ச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும். அடுத்து பிஎஸ்டிஎம் பயின்றதற்கான சான்றிதழ்களில் அவங்க பேர், எங்கே படித்தாங்க, அந்த இன்ஸ்டியூஷன் பேர் எல்லாமே தெளிவாக இருக்கணும். யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சைனும் இருக்கணும், அவங்களுடைய சீலும் இருக்கணும் அப்படின்றது. இப்போ தமிழ் அதாவது தமிழில் பிஏ தமிழில் ஒருத்தர் வந்து எக்ஸாம் படிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து தனியாக வந்து தமிழ் பிஎஸ்டிஎம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஜீவோ இருக்கு. இப்போ வந்து பிஇ தமிழில் படித்தாதான் அவங்க பிஎஸ்டிஎம் வாங்கணும். அவங்க படிக்கிறதே பிஏ தமிழ், பிஏ தமிழுக்கு அவங்க வந்து பிஎஸ்டிஎம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ தமிழ் இலக்கியத்தில் கல்வித் தகுதி பெற்றவங்களை அவங்கள மட்டுமே பள்ளி கல்லூரிகளில் தமிழ் படித்திற்கான ஆசிரியர் நியமிக்க வேண்டும். தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியராக நியமனம் செய்த கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு பல ஜியோ வந்திருக்கு பிஎஸ்டிஎம் பற்றி. ஆனால் இதை வந்து இதுதான் அந்த டீட்டெயிலாக விட்டுருப்பாங்க, ஒரு
மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாயிண்ட் இருக்கும். இந்த 11 பாயிண்ட்ல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டிப்ளமோ பாயிண்ட். ஸோ டிப்ளமோ வந்து பட்டய படிப்பு. அப்போ அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அவங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த போஸ்ட் வரைக்கும், 10th 12th பிஜியோ யூஜியோ இன்ஜினியரிங்கோ அது வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிஎஸ்டி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மதுரை ஹைகோர்ட்டில் திருப்பினது இருக்குது. சரி, இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு ப்ரீவியஸ் ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டோம், டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, ஆனால் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அதெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு, 10வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு, அதுக்கு பிறகு பிஇ தமிழில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கோட்டாவில் வருவாங்க. புரிஞ்சுக்கங்க, அவங்க ஏஇ போகும்போதும் டிப்ளமோ உள்ள எக்ஸாம் போகும்போதும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழில் படிக்கிறாரு, அவர் முடிச்சுட்டு டேரக்ட் என்ன பண்ணுறாரு, டிப்ளமோ போயிடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, +2 படிக்காமல் டைரெக்டாக டிப்ளமோ போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டிப்ளமோ 1 to 10 தமிழ், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து இங்கிலீஷு, டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ வந்து தமிழில் படிக்கிறாரு. இப்போ அவர் எலிஜிபிள் அப்படின்னா, அவர் எலிஜிபிள் கிடையாது, 10th 12th plus டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுருக்கோம், அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு தான் அந்த இதில் போட்டிருக்கு தீர்ப்பில். இது வந்து யாருக்காக இந்த ஜிஓ இந்த தீர்ப்பு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவ்வளோதான். ஆனால் அது இந்த டிஎம்பிசி அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க மேல்முறையீட்டு போகிறாங்களா நமக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பிஎஸ்டிஎம்முக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இந்த ஜட்மெண்ட் காப்பியே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்டோம் ஓகேங்களா, இந்த நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கலே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ நான் சொன்னது தான். ஸோ 10th 12th டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த இது எலிஜிபிள் ஆகும். சரி, அவங்களுடைய லாஸ்ட்டு கருத்து என்ன, அதை வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10வது 12வது ப்ளஸ் 2 வருஷம் டிப்ளமோ ப்ளஸ் 3 வருஷம் பி இந்த மாதிரி தான் அதை அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி இன் தமிழ் மீடியம் இப்படி தான் வந்து அந்த ஜிஓவில் இருக்குது. இவங்க இருந்தால் மட்டும் பிஹெச்டி கொடுக்கலாம்னு. அப்போ எஸ்எல்சியையும் ஹெச்எஸ்சியையும் தமிழில் படிச்சிருக்காரு, பியும் தமிழில் படிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து பி எலிஜிபிள், அது வந்து அவர் வந்து ஏஐனுடைய வேலைக்கு அவர் குவாலிஃபை ஆகிறார். அப்போ இல்லை, மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தேவையான கல்வி தகுதி ஜியோவில் உள்ள மாதிரி 10வது 12வது டிகிரி தமிழில் இருக்கணும் அப்படிங்கும்போது, இவர் 10வதும் 12வதும் தமிழ் படிச்சிருக்காரு. டிப்ளமோ போயிட்டு பிஇ போனனால டிப்ளமோ நே இப்போ ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் தான். வில் நாட் ஹேவ் பியரிங் சயின்ஸ் ப்ரெடிஷனர்ஸ் ஹேவ் ஃபுல்ஃபில் த ரெக்யூட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்க அதை ஃபில் அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10th 12th டிகிரி இந்த இருக்க ஜிஓவில் என்ன போட்டிருக்கு, எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி ஆஃப் டிப்ளமோ ஆர் பிஜி டிகிரி இதெல்லாம் தமிழில் முடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு என்ன அது பிஎஸ்டி வழங்கணும்ன்ட்ருக்கு. அப்படிங்கும்போது அவங்க 10th 12th முடிச்சுதான் டிப்ளமோ போகிறாங்க. ஸோ அப்போ தான் பிஇ அப்புறம் டிகிரி போகிறாங்க. அப்போ அவங்க இந்த இதில் வந்துடுறாங்க. இப்போ இந்த ஜிஓவை நம்ம இந்த வீடியோ போட்டோடனே நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் எலிஜிபிளா எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று மட்டும் ஏன் வச்சுங்க, யார் எலிஜிபிள் அப்படின்னா, ஒரு டிப்ளமோ முடித்தவங்க
டிப்ளமோ தமிழ் வழியில் படிக்கிறாங்க இல்லையா, இப்போ ரீசண்டாக அவங்களுக்கு தான் டிப்ளமோவுக்கான பிஹெச்டிம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு யாவசுக்கு. இல்லை இன்னொன்று யாருக்கு கிடைக்கும்னா, 1வதுலேருந்து 10வது தமிழ்லையும், 10வதுலேருந்து 12வது தமிழ்லையும், 12வது முடிச்சுட்டு அப்புறம் லேட்டர் லேன் அதாவது தேர்ட் செகண்ட் இயராக பாட்டினிங் போகிறாங்க இல்லையா, டிப்ளமோ ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இல்லையா தமிழில், தமிழில் இல்லாமல் டிப்ளமோ சாரி தமிழில் இங்கிலீஷ் இருக்கு, ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க டிப்ளமோவை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது. அதே 1வதுலேருந்து 10வது தமிழில், 10வதுலேருந்து 12வது தமிழில் படிச்சுட்டு 12வதுலேருந்து டிப்ளமோ இங்கிலீஷில் முடிச்சுட்டு அப்படியே 12 டிப்ளமோலேருந்து லேட்டரல் என்ட்ரியாக பிஇ தமிழில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பிஹெச்டிஎம் எலிஜிபிள் இருக்குது. புரிஞ்சுங்களா? அவங்க பிஹெச்டிஎம் கோட்டாவா எங்கே வருவாங்க அப்படின்னா, பிஇ லெவலுக்கு உள்ள அந்த வேலைவாய்ப்பில் தான் வருவாங்க. பிஇ அதாவது அவங்க பிஹெச்டிஎம் அவங்க பிஇக்கு வாங்கிடுறாங்க. ஸோ அதை வச்சு எந்த வேலைக்கெல்லாம் பிஇ அப்ளை பண்ணலாமோ அந்த வேலைக்கெல்லாம் அவங்க பிஹெச்டிஎம் வச்சு அப்ளை பண்ணலாம். 1வதுலேருந்து 10வது தமிழில் படிச்சுட்டு ப்ளஸ் டூ படிக்காமல் 10th முடிச்சுட்டு ப்ளஸ் டூ இப்போ 10th முடிச்சுட்டு அப்படியே டிப்ளமோ போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் யாருமே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிஹெச்டிஎம்ங்கிறது தமிழ் வழியில் படிக்கக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு. அப்போ அந்த வரையறுக்கப்பட்ட கல்வித்தகுதி வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழில் படிச்சிருக்கணும். அது 10th இருந்தால் 10th 10th 12th தென் டிகிரி ஆர் டிப்ளமோ அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் 10வதும் படிச்சிருக்கணும், 12வதும் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிசிஇ அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு நீ அப்புறம் எங்கே போயிருக்கணும், நீங்கள் பிஇ போயிருக்கணும். அப்படி போகும்போது டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஹெச்டிஎம்குள்ளே வந்துடலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ டிப்ளமோ இங்கிலீஷில் படித்த எல்லாத்துக்குமே பிஹெச்டிஎம் கிடையாது. டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு மேற்கொண்டு பிஇ தமிழில் படித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜிஓ செல்லுபடி ஆகும். இப்போ உடனே கமெண்டில் சில கேட்குறாங்க, சார் நான் வந்து 10th முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன், டிப்ளமோ வந்து நான் வந்து படிச்சுட்டேன், இப்போ நான் வந்து பிஇ படித்தா எனக்கு பிஹெச்எம் கிடைக்குமாங்கிறாங்க. பிஇ படித்தா பிஹெச்எம் கிடைக்காது. நீங்கள் டிப்ளமோ நீங்கள் வந்து பிஇ வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது தமிழ் வழியில் எங்கே அந்த கோர்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பிஹெச்டிஎம் வரும். டிப்ளமோ நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டு நீங்கள் தமிழில் பிஇ படித்தா தான் உங்களுக்கு பிஹெச்டிஎம் எலிஜிபிள். இதுதான் வந்து ரூல், அதை மட்டும் ஞாபகத்துக்குங்க. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 10th 12th தமிழ் மீடியம், அப்புறம் வந்து தேவையான கல்வி தகுதி டிப்ளமோவாக இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் மீடியமாக வந்து 10வது முடிச்சிட்டாங்க, டிப்ளமோ வந்து தமிழில் கிடையாது அப்படிங்கும்போது கிடையாதுங்கும்போது டைரக்டாக வந்து 10th நம்மளுடைய ஸோ நல்லா ஞாபகத்துங்க, பிஹெச்டிஎம்ங்கிறது இதுதான். டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது. டிப்ளமோ தமிழில் படித்து டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு பிஇ தமிழில் படித்தா தான் பிஹெச்டிஎம் முதல்ல புரிஞ்சுக்காங்க. அப்போ இது அப்போ இவங்களுக்கு தான் எலிஜிபிள். யாராக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, 10th 12th தமிழில் படிச்சுட்டு டிப்ளமோ இங்கிலீஷில் படித்தாலும் பிஇ தமிழில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு பிஹெச்டிஎம் உண்டு. 10th படிச்சுட்டு டிப்ளமோ ப்ளஸ் டூ படிக்காமல் டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் அப்புறம் பிஇ தமிழில் படித்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. 10th இருக்கணும், 12th இருக்கணும், டிகிரி டிப்ளமோ இருக்கணும், டிகிரி இருக்கணும். 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக பிஇ தமிழில் படித்தா அதுவே போதும், டிப்ளமோ தேவையில்லை. இப்போ என்ன ஒரு மைனஸு, டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு பிஇ தமிழ் படித்தனால தான் இந்த ஒரு குழப்பம், அதுதான் இந்த தீர்ப்பு விட்டுருக்காரு. என்ன ஒரு பெரிய குடும்பம்னா, இந்த தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி அக்சர் பண்ணாங்களா இல்லை பண்ணலையா, இல்லை இதை வந்து அடுத்து மேல்மேடு பண்ணுறாங்களா, எதுவுமே தெரியல. தீர்ப்பு வந்திருக்கு, நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து என்ன சொல்லுறோங்கிறது அப்சர்வ் பண்ணாமல்
அவங்க ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். என்னென்னா வீடியோ வந்து அதிகமாக இருக்குது, டைம் அதிகமாக இருக்குன்னா கண்ட கருமத்தையெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறது. ஒரு நல்ல வீடியோ கூட நமக்கு தேவையான பிஹெச்டி வீடியோ கூட ஃபுல்லாக பார்க்கறது இல்லை, நெட்டில் உட்காந்து இன்ஸ்டாகிராமை விட்டு தேவையில்லாமல் ரீல்ஸாக பார்க்குறது, அப்புறம் யூடியூப்பில் வந்து கண்டதெல்லாம் பார்க்குறது. ஏன் அதையெல்லாம் பார்க்குறவங்க ஒரு 20 மினிட்ஸ் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். நம்ம யாரும் பார்க்குறதே இல்லை, என்ன போட்டிருக்கோமோ அதே கமெண்டில் கேள்வியாக கேட்பாங்க, நான் அதைத்தாங்க வீடியோவில் போட்டிருக்கேன் நீ பாருங்க அப்படின்னா பார்த்தோம். பார்த்துட்டு புரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் செய்ய முடியாது. வீடியோவை பார்க்காமே கமெண்டில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ ரியாலிட்டி இதுதான். இதுக்கு மேலே இன்னும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிஎஸ்டிஎம் உடைய ஜியோ என்ன சொல்லியிருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் வந்து பண்ணிக்க ரெண்டுமே அவங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜியோவில் உள்ள மாதிரியும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள மாதிரியும் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ டிப்ளமோ வந்து தமிழில் இல்லாதனால தான் அந்த பிரச்சனை. இப்போ தமிழில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழில் படிக்காமல் டைரெக்டாக அவங்க இங்கிலீஷில் படிச்சுட்டு பி படுத்தான தமிழில், அதான் பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஸோ இப்போ வந்து சொல்லிய பார்க்க சார், இனிமேல் நான் பிஇ படிக்கலாமா? இனிமேல் நீங்கள் பிஇ தமிழில் படித்தா எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th 12th முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சுட்டு இனிமேல் நீங்கள் அடுத்து நீங்கள் டிப்ளமோவில் அபவ் 88 or 90 வாங்கி சூழ்நிலையினால் படிக்க முடியாமல் இருந்து இனிமேல் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதில் இந்த மாதிரி தமிழ் வழி காலேஜில் இருந்து நீ படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ அடுத்த பிஹெச்டி கூடாலும் உனக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுதான் ரியாலிட்டி. டிப்ளமோ எல்லாத்துக்கும் பிஹெச்டியும் கிடையாது, டிப்ளமோ படித்த எல்லாத்துக்கும் பிஹெச்டியும் கிடையாது. மேற்கொண்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை இந்த வழக்கு போட்டவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களா, இல்லை அடுத்து இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்மேட்டு போகிறாங்களா, எதுவுமே தெரியாது. ஒரு இது வந்து இன்னும் வந்து அமல்மெண்ட்டுக்கே வரலை. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நான் நீங்கள் எலிஜிபிள் தான், திருப்படி எலிஜிபிள் தான், அதை டிஎன்பிஎஸ்சி அதை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிள், இல்லாட்டினா இல்லை தான். அவங்க மேல்மேட்டு போனால் போனது தான், நம்ம வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.